தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நாளைய நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 10:34-11 நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாழையை கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர், என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடமிட்டு அகன்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவல் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கேட்ட இந்த நற்செய்தி பகுதி இயேசுவின் ஒரு சிக்கலான போதனையை சுட்டிக்காட்டுகிறது. மிகவும் கடினமான ஒரு போதனை, கேட்பதற்கு நமக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது. நான் அமைதியை கொடுக்க வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, வாளை கொணர வந்தேன் என்று சொல்கிறார். இயேசு பிறந்தபொழுது வானத்தூதர்கள் அமைதி உரித்தாகு என்று பாடினார்கள். இயேசு உயிர்த்த பொழுது தன் சீடர்களுக்கு அமைதியாகுக என்று வாழ்த்தினார். அந்த இயேசு இவ்வாறு சொல்கிற அமைதியை கொணர வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, வாளைத்தான் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தந்தைக்கு எதிராக மகனை, தாய்க்கு எதிராக மகளை, மாமியாருக்கு எதிராக மருமகளை பிரிக்க வந்தேன் என்று சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி இயேசு இவ்வாறு சொல்லுவார் என்று. அது உண்மை தன்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இதை ஏற்றுக்கொள்வோம். இயேசு இங்கு வாள் என்று சொல்வது எதை என்று சொன்னால் அது இறை வார்த்தையைத்தான். எபிரேய 4:12 பார்க்கலாம். இறை வார்த்தை இருபக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது. எபேசியர் 6:17 படிக்கலாம். கடவுளின் வார்த்தையை தூயாவி அருளும் போர் வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த வாளை எவ்வாறு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் என்று சொன்னால் ரோமையர் 13:1-8 அதிகார வாள் என்று குறிப்பிடப்படுகிறது. தொடக்க நூல் 3:24 நீதியின் வாள் என்று குறிப்பிடப்படுகிறது. திருவெளிப்பாடு நூல் 2:16 திருத்துவதற்கான வாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருவெளிப்பாடு 19:15 பார்க்கலாம். வெற்றியின் வாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாவுக்கும் ஒரு வாள் உன் ஆண்மை ஊடுருவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இறை வார்த்தை என்பது வாளாக இருக்கிறது. அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இயேசுவுக்கு பின்னால் செல்வார்கள், மற்றவர்கள் இயேசுவை புறக்கணிப்பார்கள். எனவேதான் பிரிவினை ஏற்படும் என்பதை சுட்டி காட்டுகிறார். இயேசுவின் அமைதி என்பது உலகம் தருகின்ற அமைதி அல்ல, மாறாக அது இறைவனை முதன்மைப்படுத்தி இறை வார்த்தை ஒளியில் ஒரு வாழ்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஒரு உண்மையான அமைதி. எனவே இந்த அமைதியைத்தான் இயேசு தர வந்தார். இந்த அமைதியைத்தான் தன் சீடர்களுக்கு கொடுத்தார்.
ஆனால் இந்த இடத்தில் அவர் சொல்வது அமைதியை கொணர வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உலகம் தரும் அமைதி அல்ல, என்னுடைய அமைதி வேறு என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றார். எனவே இறை வார்த்தை வாளாக இருப்பதை உணர்ந்து இறை வார்த்தையை நாம் முழுமையாக ஏற்று கடைபிடிப்போம்.